கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம். அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் அறிவிப்பு. தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் இன்று மாநில தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் பேசினர். கூட்டத்தில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம், உடனடியாக ஓய்வூதியத்தை உயர்த்துவது, அகவிலைப்படி குடும்ப ஓய்வூதியம், குடும்ப நல நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நவம்பர் 11 தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது, டிசம்பர் 10 தேதி சென்னை மாநகரில் மாநில அளவிலான தர்ணா போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில பொருளாளர் ராமநாதன், மாநில துணைத் தலைவர்கள் ஆண்டாள் சக்தி, தாண்டவமூர்த்தி, ராம சுப்புராஜ், சித்திரசெல்வி, கிரே சசிகலா, ஐயங்காழை, மாநில செயலாளர்கள் ராஜேந்திரன், விஜயகுமார், பாண்டி, சுந்தரம்பாள், சுப்பிரமணியன், சூரியமூர்த்தி, ஷேம்பா, மாவட்ட தலைவர் சாமிநாதன், மாவட்ட பொருளாளர் ஜெயராஜ் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கடந்த மாதம் கோவையிலே இந்த சங்கத்தினுடைய மாநில மாநாடு, முதல் மாநில மாநாடு நடத்தப்பட்டு பல்வேறு கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 35 காலமாக சத்துணவு ஊழியர்கள் சத்துணவு திட்டத்திலும் அங்கன்வாடி திட்டத்திலும் பணியாற்றி ஓய்வு பெற்று சென்றவர்களுக்கு வெறும் 2000 ரூபாய் இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. இது ஏற்புடைய விஷயம் அல்ல. ஆகவே இந்த ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாநில சர்க்கார் அறிவித்திருக்கக்கூடிய 7850 ரூபாயை டிஏவோடு வழங்க வேண்டும், அகவிலைப்படையோடு வழங்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. அதோடு இந்த திட்டத்தில் பணியாற்றி பிற துறைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டு பதவி உயர்வு பெற்று சென்றிருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் போன்றவர்கள் ஜிஎஸ்ஆக, எம்எஸ்ஆக, ஆர்டபிள்யூவாக பதவி உயர்வு சென்றிருக்கிறவர்களுக்கும் வெறும் 2000 ரூபாய். ஆகவே அந்த ஓய்வூதியத்தை குறைந்தபட்ச ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இந்த அரசிடம் தொடர்ந்து 40 காலமாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக 505 தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 313 தேர்தல் வாக்குறுதியாக சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7850 வழங்க வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 3 இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே இந்த அரசுக்கு அரசை வலியுறுத்தக்கூடிய வகையிலே வரக்கூடிய நவம்பர் மாதம் 12 என்று மாவட்ட தலைநகரங்களிலே ஆயிரக்கணக்கான ஊழியர்களை திரட்டு அரசு நினைவூட்டுக் கழக முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமும், வரக்கூடிய 12-11 மாநில தலைநகர்களில் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை 10-12 மாநில தலைநகர்களே மாபெரும் தர்ணாவை நடத்தி இந்த அரசை நிர்பந்தப்படுத்துவது, வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஜனவரியில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் அகவிலைப்படியோடு வழங்க வேண்டும் என்று இந்த அரசை நிர்பந்தப்படுத்துகிறோம். ஒருவேளை இந்த அரசு கொடுக்கவில்லை என்றால் எங்களோடு இருக்கக்கூடிய தோழமை சங்கங்களை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் ஒரு வலுவான போராட்டத்தை ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்துவதென்று திட்டமிட இருக்கிறோம். கே பழனிசாமி, தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி, தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு சங்கங்களின் மாநில தலைவர் கே பழனிசாமி.